ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட க்ராக்கரி யூனிட் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த க்ராக்கரி யூனிட் கபோர்டை நாங்களாக கஸ்டமைஸ் பண்ணது. இதில் மூணு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம், முன்னாடி வந்து கிளாஸ் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ தான் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழகாக வந்து தெரியும். ஸோ வாங்க, என்னோட க்ராக்கரி யூனிட்டில் நான் எப்படியெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் மோஸ்ட்லி செராமிக் கலெக்ஷன்ஸ் தான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சில ஆர்கனைசர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணுறங்காட்டி நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ஸ்பேஸும் நிறையா வந்து கிடைக்கும். இந்த கார்னரில் ஒரு கார்னர் பிளேட் ரேக் வந்து வச்சுருக்கேன். மேலே வந்துட்டு செராமிக் பிளேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தேன். அதுக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அந்த இதில் டிப் பவுல், சட்னி பவுல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து செராமிக் தான். ஸோ உள்ளே இருக்கிறது வேணும்னா லைட்டாக வந்துட்டு நம்ம ஃப்ரண்டில் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஈஸியாக. இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு நான் தேடி தேடி வாங்கின என்னோடய செராமிக் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்துட்டு டிப் பவுல்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன் வந்து வச்சுருக்கேன். இது அவகேடோ பவுலு, அடுத்தது ஃபிஷ் பிளேட் வந்து வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன் வந்துட்டு என்னோடய ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் மெயினாக வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது நான் செல்ஃப் ரைசர் யூஸ் பண்ணி நிறையா கலெக்ஷன்ஸை வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சட்னி பவுல் இல்லை வந்து குழம்பு அந்த மாதிரிலாம் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு மூணு கலர் வந்து வச்சுருக்கேன். ஸோ பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பிரிண்டட் டிசைன் போட்ட ஒரு பவுல் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கலெக்ஷனுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் தான் நான் வந்து தேடி தேடி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு ஃபிஷ் பவுலு. ஸோ மேலே வந்துட்டு பவுல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டான ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து அந்த பேஸ்கெட்டோடையே வரும். கீழே வந்து ஒரு டவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு கேப்சிகம் இருக்கிற மாதிரி, ஃபஸ்ட்டு காமிச்சது ஆரஞ்சு ஹாஃப் கட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது மெஷரிங் கப், செராமிக்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு என்னோடய சேனல் பர்பஸ்க்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பொல்கா டாட்ஸ் போட்ட ஒரு பவுல் நம்ம டிப் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சட்னி பவுலாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு அஞ்சு கலர் வந்து வச்சுருக்கேன். இது ஹேண்டில் இருக்கிற மாதிரியான ஒரு செராமிக் கலெக்ஷன். ஸோ இதில் ஒரு நாலு கலர்ஸ் இருக்குது. இது வந்து எக்கு வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி ஒரு ஷிப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பூன்ஸ் வந்துட்டு இருக்குது செராமிக்கில். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆயில், மில்க் அந்த மாதிரியெல்லாம் போர் பண்ணுற ஒரு ஜக்கு. ஸோ கீழே இருக்கிற ஸ்பேஸும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். இந்த செல்ஃப் ரைசர் யூஸ் பண்ணுறங்காட்டி பார்க்கவும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது ஒரு சில கலெக்ஷன் வந்துட்டு ஒமேகா கிளாஸ்வேர், ஹோம் சென்டர், ஸ்பார் எல்லா இதுலேயுமே தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ளூ கலர் கப்பு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இதில் வந்து ரெண்டு கப் இருக்குது. இது டாட்டட் டிசைன் போட்டு ஓவல் ஷேப்பில் ஒன்றும், சர்க்கிள் ஷேப்பில் ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது ஒரு மண்பானை இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் டூ டயர் ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணி நிறையா கலெக்ஷன் வந்து வச்சுக்கலாம். இது டெடிக்கேட்டடாக என்னோட மினியேச்சர் சேனலுக்காக இருக்கிற கலெக்ஷன்ஸ். ஸோ என்னோடய சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ இது வந்து சின்னதாக வந்து பால் பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட் பெயிண்ட் எல்லாம் காலி பண்ணால் அந்த இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கனாலும் சின்னதாக வந்துட்டு மிக்சிங் பவுல் மாதிரி சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து வச்சுருக்கேன். இது வந்து டீ லைட் ஹோல்டர், கேண்டில் ஹோல்டர் மாதிரி இருக்கிறது, அது செராமிக் தான். இது வந்து குட்டியான செராமிக் கப்பு. இது செராமிக் சின்ன சின்ன ஜாடிகள். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ரேராக எடுக்கிற மாதிரியான சூப் பவுல், சட்னி பவுல்ஸ் அந்த இதுதான் செராமிக் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கேன்.
ஸோ இந்த செக்ஷனை மோஸ்ட்லி வந்துட்டு செராமிக் கலெக்ஷன் வச்சு ரொம்பவே அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் நான் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கார்னர்லேயும் ஒரு கார்னர் பிளேட் ரேக் வந்து வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பவுல் வச்சுருக்கேன், ரொம்ப அழகான ஒரு கிளாஸ்வேர் கலெக்ஷன். ஸோ மோஸ்ட்லி கிளாஸ்வேர்ஸ் எல்லாம் செகண்ட் ரேக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பின்னாடியும் ஒரு சர்விங் பவுல் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம கீ அந்த மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு கிளாஸ்வேர் கலெக்ஷன். இங்கே ஒரு லைட் வந்து இருக்குது, ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்துட்டு சொல்கிறேன். இது ஐஸ்கிரீம் பவுல்ஸு. கீழே என்ன வச்சுருக்கேன்னா நிறையா பிளேட் கலெக்ஷன் வந்து வச்சுருக்கேன். இது ஹெவியாக இருக்கிற கிளாஸ் கலெக்ஷன். இது வந்து ஓவல் ஷேப்பில், லீஃப் ஷேப்பில், சர்க்கிள் ஷேப்பில் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இது ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு பவுலு. ஸோ கிளாஸ்வேர் கலெக்ஷன் எல்லாமே நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும், செராமிக் கிளாஸ் எல்லாம். ஸோ ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து போட்டிருக்கேன், நம்ம வந்து கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். இது வந்து ஜூஸ் டம்ளரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேசின் ஜாரு அதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவுல்ஸ் தான், கிளாஸ்லேயே இருக்கிற பவுல்ஸு, கலர் பவுல்ஸ் எல்லாம் இருக்குது. மேலே ஒரு செல்ஃப் ரைசர் இருக்குது. மேலே வந்துட்டு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து நல்லா ஒரு டீப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு கிளாஸ் பவுல் தான், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஸ்டாக்கபிள் ஒரு கிளாஸ்வேர் கலெக்ஷன் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டைலில் வந்துட்டு செராமிக் கப் அண்ட் சாசர் செட்டு வந்துட்டு இருக்குது, வித் ஸ்டாண்டோடையே வந்துட்டு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ லீஃபி பேட்டர்னில் ஹோம் சென்டரில் வாங்கின கலெக்ஷன், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கலெக்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அழகுக்காக ஒரு ஃப்ளவர் பாட் வந்து வச்சுருக்கேன். பின்னாடி வந்துட்டு ஒரு சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான சர்விங் பவுல்ஸ் வந்து இருக்குது. இங்கே ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கப்ஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே வந்து சேவ் ஆகும், ஈஸியாக வந்துட்டு கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம். ஸோ இந்த இது மோஸ்ட்லி வந்துட்டு டெடிக்கேட்டாக வந்து கிளாஸ் கலெக்ஷன்ஸ்க்காக வந்து வச்சுருந்தேன் இந்த செக்ஷனை. ஸோ மேல் ரேக்கில் வந்துட்டு கொஞ்சம் மெலமென்ட் கலெக்ஷன் சொல்லிட்டு மிக்சட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு செல்ஃப் ரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மெலமெனில் இருக்கிற பிளேட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்துட்டு பிளேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அடுத்தது இது ஒரு காப்பர் ஜக்கு, டம்ளர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஜாடி மாதிரி இருக்குது, ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ரொம்பவே வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரே பேட்டர்னில் வந்துட்டு இருக்குது. அடுத்தது இது செராமிக் கலெக்ஷன், ஒரு ஜக்கு, சின்ன சின்ன டம்ளர்ஸ் மாதிரி இருக்கும். இது ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கப்ஸெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக இந்த மாதிரி நம்ம நீட்டாக வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு லைட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைட்டை பற்றி நான் டீட்டெயிலாக ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நம்மளாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற லைட்டு, எலக்ட்ரிசிட்டி எதுவுமே வந்து தேவைப்படாது. ஸோ லைட் போட்டோடனே ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் புது அப்டேட்ஸ் இருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.